நம்ம இன்னைக்கு அன்லட்சுமி கிச்சனில் முட்டை சுக்கா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க டிஷ்குள்ளே போகலாம். இன்னைக்கு முட்டை சுக்கா தான் செய்ய போகிறோம். நான் இதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு முட்டையை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிடலாம். எக்கை பீட் பண்ணிட்டேன். இப்போ இதற்கு தேவையான மஞ்சத்தூள், சீரகத்தூள், உப்பு போட்டுக்கலாம். இதை இந்த எக்குக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். அளவா கொஞ்சம் லெமன் ஜூஸ், எலுமிச்சை பழம் சாறு புழிஞ்சிக்கலாம். தேவையான சில்லி பவுடர், அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இந்த எக்குக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம், மிளகு தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கோட இப்போ பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தட். நான் வந்து குக்கரில் தண்ணி விட்டு அடியில் ஒரு பேஸ் வச்சுட்டு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த அடித்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிடலாம். நான் வந்து வெயிட் போடாமல் நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு நைஃப் கத்தியை விட்டு செக் பண்ணிக்கலாம், நல்லா உள்ளே போது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் நான் அந்த வேக வச்ச முட்டையை இது மாதிரி க்யூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சோம்பு போட்டுக்கலாம், பெருஞ்சீரகம். கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறது மேற்கவே முட்டைக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் சால்ட் வேணும், அதனால் நான் அளவாக சால்ட்டு போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகு தூள், கொஞ்சம் கரம் மசாலா, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு அரை தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ரெண்டு முட்டை போட்டிருந்தாலும் நான் அளவாக போடுறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பச்சை ஸ்மெல் போகட்டும். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போன உடனே பச்சை மிளகா நான் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லித்தூள், மிளகாத்தூள், கொட்டி இதை நல்லா எண்ணெயிலே பிறக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி கூட விட்டு நம்ம இதை பதத்தல் போகிற அளவுக்கு அதை குக் பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு, பத்து ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக்கு போட்டுடலாம். அப்படியே அப்சைட் டவுனாக திருப்பி விட்டுடலாம். இது கூட சேர்ந்து அது கொஞ்சம் ஜெல் ஆகட்டும். எப்படி முட்டை சுக்கா நல்லா வந்துட்டு பாருங்க. நம்ம இந்த நேரத்தில் மல்லித்தலையை போட்டு முட்டை சுக்கா ரெசிபியை முடிச்சுக்கலாம். ஒரு சூப்பரான முட்டை சுக்கா ரெசிபி பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.